கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். 2020 வருஷத்தில் கிரிக்கெட்டில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் U19 வேர்ல்ட் கப் நடந்துச்சு. அதோட ஃபைனல்ஸில் இந்தியாவை பீட் பண்ணி பங்களாதேஷ் ஃபஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் ஆனாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் பங்களாதேஷ் பிளேயர்ஸ்க்கும் ஒரு பெரிய சண்டேயே வந்திருக்கும். அடுத்து பிப்ரவரியில் உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியாவில் வச்சு நடந்துச்சு. இதோட ஃபைனல்ஸில் இந்தியாவை ஆஸ்திரேலியா பீட் பண்ணி 5th டைம் சாம்பியன்ஸ் ஆனாங்க. அப்புறம் மார்ச்சில் ரோட் சேஃப்டி வேர்ல்டு சீரீஸ் நடந்துச்சு. இதில் சச்சின் சேவாக் லாரா மாதிரியான முன்னாள் பிளேயர்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்லேயே மொத்தம் 4 மேட்ச் மட்டும் தான் நடந்துச்சு. இந்த கொரோனா வைரஸ்னால அந்த சீரீஸே நிறுத்திட்டாங்க. ஸோ ஒரு 4-5 மாதமாக வேர்ல்டு ஃபுல்லாக எந்த ஒரு கிரிக்கெட் மேட்சஸும் நடத்தவே இல்லை. அப்புறம் செப்டம்பரில் ஐபிஎல் யூஏயில் வச்சு நடத்துனாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் MS தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஐபிஎல் நடந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஈஸியாக 5th டைம் சாம்பியன் ஆனாங்க. அண்ட் இந்த ஐபிஎல்ல ருத்ராஜ் கெய்க்வாட், தேவ்தத் படிகல், ரவி பிஷ்ணாய், தங்கராசு நடராஜன், வருண் சக்கரவர்த்தி மாதிரியான பிளேயர்ஸ் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்த்தாங்க. அப்புறம் இங்கிலாண்டோட ஜிம்மி ஆண்டர்சன் டெஸ்ட் மேட்சஸில் 600 விக்கெட் எடுத்தார். ஒரு பேஸ் பவுலர் 600 விக்கெட் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்த விஷயம் என்னென்னா, ஸ்ரீசாந்தோட தடைகாலம் முடிஞ்சு அவர் மறுபடியும் கேரளா டீமுக்காக செலக்ட் ஆயிருந்தார். அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஒரு இன்னிங்ஸில் 36 ரன் மட்டும்தான் எடுத்தாங்க. இதுதான் டெஸ்ட் மேட்சில் இந்தியா எடுக்கிற ரொம்ப கம்மியான ஸ்கோர். அப்புறம் ICC இந்த டெக்கேட்ல சிறந்த பிளேயர்ஸ்க்கான அவார்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் T20 ஃபார்மெட்டில் ரஷீத் கான்க்கு கிடச்சிது, டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு கிடச்சிது, ODI ஃபார்மெட்டில் விராட் கோலிக்கு கிடச்சிது. அப்புறம் ஓவராலாக மேல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் அவார்டு விராட் கோலிக்கு கிடச்சிது. அப்புறம் உமன்ஸ் T20, உமன்ஸ் ODI, ஃபீமேல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேடுக்கான அவார்டு இலைஸ் பேரிக்கு கிடச்சிது. அப்புறம் ICC ஸ்பிரிட் ஆஃப் த கிரிக்கெட் அவார்டு MS தோனிக்கு கிடச்சிது. அப்புறம் கடைசியாக பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சை இந்தியா பீட் பண்ணி இந்த வருஷத்தை ரொம்ப சிறப்பாக முடிச்சிருப்பாங்க. இப்போ நான் சொன்னது தான் இந்த வருஷத்தில் கிரிக்கெட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஹாப்பி நியூ இயர்!